அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் ஸ்பெஷலாக தாங்க இந்த கேக் செய்ய போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவன் முட்டை கொக்கோ பவுடர் இல்லாமல் ஈஸியாக டேஸ்டியாக ஹாஃப் அன் அவரில் எம்மியான கேக்கை வீட்டில் இருக்கும் பொருள் வச்சு சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் ஒரு சல்லடையை வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணலாம். 120 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொக்கோ பவுடர் சேர்க்கலங்க. போர்பன் பிஸ்கெட் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன், 10 ரூபீஸ் பேக்கெட். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. போர்பன் பிஸ்கெட் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த டார்க் பிஸ்கெட்டும் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடருக்கு பதிலாக தான் நான் இந்த பிஸ்கெட் தூள் சேர்க்கிறேன். 120 கிராம் கோதுமை மாவு, 120 கிராம் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் நெய் கூட சேர்க்கலாம். ஆனால் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம், அது ஒரு வாசனை வரும். கொஞ்சமாக எசன்ஸு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துங்க. இது மிக்ஸியில் தான் அடிக்கணும்னு இல்லை, கையில் கூட பீட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மிக்ஸியில் அடித்து எடுக்கும் போது உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும், அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இந்த டின்ல தான் நாம் கேக் பேக் பண்ண போகிறோம். இதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஆயில் அல்லது பட்டர் நல்லா வந்து தாராளமாக அப்ளை பண்ணணும், அப்போ தான் வந்து கேக் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா தாராளமாக எண்ணெய் நீங்கள் தடவுறதால பட்டர் ஷீட் கூட உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த பேட்டரை இந்த கேக் டின்ல சேர்க்கணும். நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட நல்லா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஏற்கனவே கேக் பேக் பண்ண உப்பு தாங்க இது, அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஓட்ட போட்ட தட்டு. இதோட நம்ம கேக் பேட்டர் டின்னை வந்து இதில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆன பிறகு தாங்க இதை வைக்கணும். இப்போது குக்கரில் கேஸ் கட்டும் இல்லை, விசில்ஸும் இல்லை. இப்போது குக்கரை வந்து மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 50 மினிட்ஸ்க்கு பிறகு ஓப்பன் பண்ணுறேன். பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி அல்லது குச்சி விட்டு பாருங்கள். அதில் நமக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கேக்கை ஆற வைக்கலாம். கேக் ஆறிய பிறகு கேக்குடைய சைடில் எல்லாம் கத்தியால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க கேக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். அதோட பால் ஆட் பண்ணி கீழே அடியில் தண்ணி சூடான பிறகு வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் டெய்ரி மில்க் கூட எடுத்துக்கலாம்.
பால் ஆட் பண்ணாமல் கூட சாக்லேட் சிரப் பண்ணலாம். நான் இன்றைக்கி பால் ஆட் பண்ணி சாக்லேட் சிரப் செஞ்சுருக்கேன். இப்போது கேக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பகுதியில் நல்ல சாக்லேட் சிரப்பை அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா முழுவதும் பரவலாகிற மாதிரி சாக்லேட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே இன்னொரு சாக்லேட் பகுதியை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் சிரப்பை சேர்த்துடலாம். இதுக்கு டெக்கரேஷனுக்காக நம்மளுடைய ஏடிஐடி தாங்க சாக்லேட் ஒரு டெய்ரி மில்க்கை நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதை தான் மேலே வந்து அப்ளை பண்ணுறேன் டெக்கரேஷனுக்காக. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜெம்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சாக்லேட் ரோல் யூஸ் பண்ணலாம். அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். சூப்பரான எம்மியான கேக் நமக்கு தயாராகிடுச்சு. கொக்கோ பவுடர் இல்லாமலேயே சாக்லேட் வச்சே இந்த எம்மியான கேக் தயாராகிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இறங்கி பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி.